Hi friends, welcome back to our channel. So in the video, we are going to talk about a dank setup. So we have a dank setup for a month. We have a dank setup for our customers. So we have a dank setup. So in the dank setup, the customer is full and full. You need a dank setup for your dank. You can do all the dank setup. Dank setup for your amount. So that's why we have a good product. So dank setup for your product. So you have a dank setup. Sand port, அதாவது chips மாதிரி இருக்கிற டைப்ல இருக்க sand போட்டு டேங்க் செட்டப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சோ அந்த டேங்க் செட்டப் பண்ண போறோம். சோ ரொம்ப நாளா ஸ்டோன் டேங்க் செட்டப் அதிகமா போட்டுறோம். சோ இந்த டைம் பாத்தீங்கன்னா chips யூஸ் பண்ணி டேங்க் செட்டப் போட போறோம். சோ டேங்க் செட்டப் நம்ம எடுத்து ஐட்டம்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த டேங்க் செட்டப் தான். 2 feet டேங்க். சோ அதுல என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம் பார்க்கலாம். டிசைன் டாப் யூஸ் பண்ணிருக்கோம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா டேங்க் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்னல் ஃபில்டரை யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்டர்னல் ஃபில்டர் நல்லா யூஸ் ஆகிட்டு இன்டர்னல் ஃபில்டர் போட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஸ்பான்ஸ் ஃபில்டரும் போடுவோம். ஸோ இவங்க வந்து இன்டர்னல் ஃபில்டர் நான் யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ்லாம் எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் அவங்களை கேக்கில் நாம்பளாக செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அவங்களை கேட்டுட்டு இது ஓகேனாலும் இதை கொடுத்துடலாம், அப்படி இல்லைனா வேறு ஏதாவது சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆப்டிமம் கொடுத்துருக்கோம், நெட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் கொடுத்துருக்கோம். ஸோ லைட் பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் லைட்டும் வாங்க இது. ஸோ நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுற இந்த வீடியோவிலே பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 6 mm போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டேங்க் மட்டும் தான் செட்டப் போட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபிஷஸ் எல்லாம் விட போகிறோம். ஸோ டேங்கை வந்து கண்டிஷன் பண்ணி வாட்டர் கண்டிஷன் பண்ணி நம்ம ஃபிஷஸ் விட போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி வாட்டர் கண்டிஷன் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வீட்டில் வந்து டேங்கை வந்து கொண்டு வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சிப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். சிப்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கணும். ஸோ ஒரு 5-6 டைம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. பிளாக் தான் எடுத்திருந்தோம் அவங்களுக்கு. ஸோ பிளாக் கலர் போட்டால் நல்லாயிருக்குன்ட்டு பிளாக் எடுத்திருந்தோம். இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிப்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாட்டர் ஆட் பண்ணணும், இல்லைனா ரொம்ப மங்கன மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து சிப்ஸை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 kg சிப்ஸ் எடுத்திருக்கோம். 2 feet கேஜுக்கு, சாரி 2 feet டேங்க்குக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வுட்டு எல்லாமே நம்ம ஷாப்பில் இருந்தால் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே செட்டோட எடுத்துக்கிறோம் நாங்கள். ஸோ செட்டோட கொண்டு வந்து வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாமே சேண்ட் எல்லாமே நீட்டாக ஒரு செட்டப்பாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை பிடிச்சி ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம எடுத்துனே வாட்டர் நல்லா ஊற்றினோம் அப்படின்னா அது ஃபுல்லாக மறுபடியும் குப்பமான மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் மெதுவாக வாட்டர் ஆட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ தொட்டி எதுவும் லீக்கேஜில் எதுவும் இல்லாதனால ப்ராப்ளம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டருமே ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ மோட்டர் நம்ம எடுத்துருந்து பார்த்தீங்கன்னா 5 watts மோட்டர் எடுத்துருந்தோம். 2 feet செட் ஆகும்ட்டு 5 watts மோட்டர் எடுத்திருந்தோம். ஸோ வாட்டர் இந்த மாதிரி 2 feet எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஒரு 50 லிட்டர் 55 லிட்டர் தண்ணி பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு 3 குடம் தண்ணி பிடிச்சிது. ஸோ எல்லாமே நம்ம நார்மலாக போர் வாட்டரை யூஸ் பண்ணிட்டோம். அவங்க வேறு வாட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை போர் வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோம். சரி அப்படின்ட்டு நாமளே போர் வாட்டரில் யூஸ் பண்ணி ஃபுல்லாக செட் போட்டுட்டோம். ஸோ மொத்தம் ஒரு 55 லிட்டர் பிடிச்சிது. அதுக்கப்புறம் பிளான்ட் அதில் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான் ஆட் பண்ணோம். அதில் ஒரு 2 பிளான்ட் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அந்த பிளான்ட்டை செட் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. பிளாக் சேண்ட் போடுறப்ப ரொம்ப பிரைட் அடித்த மாதிரி நல்லாவே இருந்துச்சு. ஸோ 2 பெரிய பிளான்ட் மட்டும் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் அந்த டெக்கரேஷனுக்காக சைனா கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் எடுத்திருந்தோம். ஸோ அது சென்டரில் வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு, ஸோ 2 சைடு பிளான்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் மட்டும் அந்த கோபுரம் வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல மட்டிங்கன்னா சேண்டை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோபுரம் வச்சிடலாம் அப்படின்ட்டு சேண்டை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணோம் சென்டரில். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கோபுரத்தை வச்சு கோபுரத்துக்கப்புறம்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் லைட் செட்டிங் எல்லாமே பண்ணிட்டோம். லைட் செட்டிங் இவங்களுக்கு எடுத்தது பார்த்திங்கன்னா சேஞ்சிங் லைட் அப்படிம்பாங்க. ஸோ சேஞ்சிங் லைட் தான் எடுத்துருந்தோம். பட்டன் அமுக்கிறப்ப அப்படியே சேஞ்சிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுவுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ சிம்பிளாக இருக்கும் பார்க்குறக்கு டேங்கு, பட் நல்லா லைட் செட்டை போட்டக்கப்புறம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பீங்க லைட் இந்த சைடு வைக்காதீங்க இந்த சைடு வைக்காதீங்க. ஸோ அந்த சைடு தான் வச்சுருக்கேன். செட்டப் போட்டாச்சு. டோட்டலாக எல்லாமே செட்டப் போட்டு டேங்க் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு லைட் செட்டிங் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருந்தோம். ஸோ மற்றபடி எங்கேயும் லீக்கேஜில் எந்த ப்ராப்ளம் இல்லை. தர்மாக்கோலும் கீழே போட்டு கொடுத்துட்டோம் பேஸ்மெண்ட்டில். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. டோட்டலாக அதனோட அவுட் ஃபுட் இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். லைட்டு மோட்டர் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ லைட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு லைட்டுக்கு உண்டான கனெக்ஷன்ஸ்லாம் எடுத்திருந்தோம். அவங்க இது சுவிட்ச் பாக்ஸ் கொஞ்சம் லாங்கில் இருந்தங்காட்டி எக்ஸ்டர்னல் ஒயரை ஜாயின் பண்ணி கனெக்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கனெக்டிங் பண்ணிவிட்டு போட்டோம். ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லைட் தான் இருந்துச்சு. ஸோ லைட் கொஞ்சம் பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா கண்ணு கூசுற மாதிரி இருந்துச்சுன்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு லைட் நானே திருப்பி வச்சுட்டேன். ஸோ திருப்பி வச்சுட்டு நார்மலாக எடுத்துங்காட்டி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. போய் பார்க்குறப்ப கண்ணு கூசுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி வச்சோம். திருப்பி வச்சுட்டு நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்காக லைட்டு என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சூஸ் பண்ணி காட்டியிருந்தோம். ஸோ அவங்களும் ஓகே அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ ஒரே கலர் வரதும் இருந்துச்சு. நம்ம அவங்க தான் நீட்டாக செட்டப் போட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து மல்டிபிள் கலரே நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ மோட்டருமே நல்லா ஒர்க் ஆச்சு, எந்த ப்ராப்ளம் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கீழாப்பில் வர மாதிரி வச்சிட்டோம். ஸோ அப்போ வைக்கிறப்ப கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ பிரைட்டும் அடிக்கல பெருசாக, அதனால் நீட்டாகவே இருந்துச்சு இந்த செட்டப்பு. ஸோ டோட்டலாக அந்த செட்டப்போட அவுட் புட் இது மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
சேனலில் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி டேங்க் செட்டப்லாம் நிறைய போட்டுட்ருந்தோம், இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து டைமிங் கிடைக்கல டேங்க் செட்டப் போட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அவங்களும் அது மூலம் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களே செட்டப் போட்டுக்கிறாங்க, அதனால் வெளியூர் கஸ்டமர் தான் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ அதனால் அவங்களே செட்டப் போட்டுக்கிட்டாங்க, அதனால் நம்மளும் அதிகமாக செட்டப் போடல. ஸோ இந்த மாதிரி டேங்க் செட்டப் வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சால் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது டேங்க் செட்டப் போடணும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஷாப்லேயும் ஒரு டேங்க் இருக்குது, அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன் சீக்கிரமாக. அடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதனோட அவுட் புட் வந்துருச்சு, நம்ம எல்லாமே செக் பண்ணி நீட்டாக கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இது இல்லாமல் உனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்பேர்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணால் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, நம்ம முதலே சொல்லியிருந்தோம் டேங்கில் இருக்கிற வாட்டர் வந்து கண்டிஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் கண்டிஷனுக்காக ஒரு டூ டேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிஷஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன்.